ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் திருநெல்வேலியிலிருந்து நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சி ரிப்பேர் ஆகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறோம், அவசர டெய்லி யூஸ் பண்ணுற மிக்சி எப்படி நம்ம ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் எனக்கு பார்க்கலாம். மிக்சியில் மெயின் திங் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜார்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஜார். இந்த மல்டி ஜார் வந்து ஒர்க்கு இதில் எந்த ஒர்க்கும் வரலை அப்படின்னாலே உங்களுக்கு மிக்சி ரிப்பேர் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவீங்க, இதில் வந்து இந்த ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்கோம், இதில் ஒரு புஷ் இருக்குது, இது தேஞ்சிட்டு அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த புஷ்ஷு தேஞ்ச உடனே இதுலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். தண்ணி ஒழுக ஆரம்பித்தோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மோட்டாருக்குள்ளே இறக்கும். இதை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம மசாலா யூஸ் பண்ணிவிட்டு இது கீழே வச்சு தண்ணியோடு இருக்கும்போது வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஷேக் ஆகும். அதுபோக இதுலேருந்து தண்ணி வடியும், இந்த தண்ணி எல்லாமும் மோட்டருக்குள்ளே இறக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிங் இருக்காது எந்த மிக்சிலையுமே, ஓல்டு டைப்பில் லேட்டஸ்ட் டைப்பில் இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஒழுகி வெளியில் போகிறது, இதுவுமே சில நேரம் வெளியில் போகாமல் பிளாக் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மசாலா இறங்கி இறங்கி இது வழியாக போகி இந்த இடம் பிளாக் ஆகிடும், தண்ணி வந்து ஃபுல்லாகி மோட்டருக்குள்ளே போயிடும். மோட்டருக்குள்ளே போன உடனே என்னாகும்னா சத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும், புஷ்ஷு மோட்டரோட புஷ்ஷு போயிடும். மேக்ஸிமம் வந்து இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாரை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஜாரில் தண்ணி ஒழுகக்கூடாது, சத்தம் ஓரளவு வந்த உடனே அதை முதல்ல அதோடைய ஷாப்பில் கொடுத்து அதை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த ஜார் மட்டும் கண்டிப்பாக ஒரு ஸ்பேர் ஜார் கண்டிப்பாக இருக்கும், வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே இதை வெளியில் கொடுத்து வேலை பார்த்து வாங்கிறதுக்கு நல்லது. அப்படி வாங்கின உடனே இது சத்தம் வரும், சத்தம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு ஓவர்லோடு ட்ரிப்பர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, இந்த சுவிட்சு வந்து ட்ரிப் ஆகிடும். அதாவது மோட்டர் திடீர்னு ஓடிட்டே இருக்கும், மிக்சி ஸ்டாப் ஆயிரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர் ட்ரிப் ஆயிரும். இது ட்ரிப் ஆகுறது எதுக்கு அப்படின்னா காயில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இது ட்ரிப் ஆகும். இதை வந்து உடனே ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகாது, இதை திருப்பி ரீப்ரெஸ் பண்ணணும். பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ரீப்ரெஸ் பண்ணணும், பண்ணிங்கன்னா இது ஆன் ஆயிரும். அதுபோக மேக்ஸிமம் சத்தம் வரும்போது கவனிக்கணும், இதுலேருந்து தண்ணி ஒழுகின உடனேயே இந்த ஜாரை ரெடி பண்ணிடணும். அதுபோக இந்த மீடியம் ஜார் பெரிய ஜார்னு ரெண்டு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி அடிக்கிறது இந்த மாதிரி மோர் இது பண்ணி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ஜார் கொடுத்துருக்காங்க. மிளகாப்பொடி அரைக்கலாம், இல்லை வந்து கொஞ்சமாக போட்டு தோசை மாவு விசமாவும் அரைக்கணும், வடைக்கு அரைக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ஜாரில் ஏதாவது ஒரு ஜாரை ட்ரைக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ட்ரைக்கு அரைக்கும்போது இந்த புஷ்ஷு சீக்கிரமாக அடிவாங்க, அதனால் ட்ரைக்குன்னு ஒரு ஜார் வச்சுக்கோங்க, வெட்டுக்குன்னு ஒரு ஜார் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையில் உள்ளது கண்டிப்பாக ட்ரையில் உள்ளத ஜாரை புஷ்ஷு அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும் தண்ணி ஊற்றி, ஒரு ஒரு 6 தடவையோ 7 தடவையோ நீங்கள் ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புஷ்ஷு வந்து சீக்கிரம் தேயும், அதனால் அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு கீழே செக் பண்ணிக்குவாங்க. திடீர்னு ஏதாவது வெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இது தேவைப்படும். இது முதல்ல பாதுகாத்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து மிக்சியில் எந்த வேலையுமே வராது, ஒரே ஒரு வேலை மட்டும்தான் வரும், இந்த கார்பன் பிரஷ் தேய்கிறது, அதுவுமே எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் தண்ணி ஒழுகக்கூடாது ஜாரில், சின்ன சத்தம் வந்த உடனே இதை வந்து ஜாரை கவனிச்சிருங்க. மேக்ஸிமம் சில நேரம் வந்து மிக்சி ஓடும் ஜாரில் உள்ள பொருள்லாம் அப்படியே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்ளர் அடி வாங்கிடும், கப்ளர் உள்ளே வந்து ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டில் ஒரு காலத்துக்கு அப்புறம் சுற்றிடும், இது அப்படியே தான் இருக்கும், இந்த கப்ளர் மட்டும் சுற்றி மெல்ட் ஆயிரும். அதனால தான் அவங்களுக்கு வந்து போட்ட பொருள் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மிக்சியும் ஜாரையும் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா இதில் ஒரு கப்ளர் இருக்கும், இதில் ஒரு கப்ளர் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து மாற்றிக்கலாம். அதனால் இந்த மினி ஜார் இந்த மல்டி ஜாரை கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேர் ஜார் வைக்கிறது உங்கள் மிக்சிக்கு ரொம்ப நல்லது, உங்கள் வேலையும் நிற்காமல் இருக்கும். தேங்க்யூ.